இந்தியன் செல் கேலரியுடைய எக்ஸ்போ இங்கே வந்து 19ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஃபஸ்ட் டைம் அவங்க சென்னையில் நடத்துகிறாங்க. ஸ்ரீனிவாச ராவ் வந்து முந்தி சில்க் போர்டில் இருந்தார். என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சில்க் போர்டில் வேலை செஞ்சவங்க. நானே சில்க் போர்டுடைய மெம்பர் செக்ரட்டரியாக ரொம்ப நாளைக்கு முன்னால் வேலை செஞ்சுருந்தேன். அதனால தான் இந்த பழக்கம். இப்போ அவர் ஸ்ரீனிவாச ராவ் பல இடங்களில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்துகிறாரு. சென்னைக்கு முதல் டைம் வந்து வீவர்ஸ், அதாவது நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நல்லா செல் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்போஸ்லாம் நடத்தின்னு வராரு. வீவர்ஸ் இப்போ பார்த்தோம்னா அவங்களுடைய இது வேலை ஜாஸ்தி, ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ் இந்தியாவில் பார்த்தோம்னா வீவர்ஸுடைய வருமானம் மாதத்துக்கு 5000-6000 ரூபாய் தான் வருது. அதனால் நிறைய பேர் இந்த வேலையை விட்டுடுறாங்க. ஒரு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 800,000 வீவர்ஸ் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனதாக ஒரு கணிப்பு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்ச நாளில் வந்து இந்த வீவர்ஸ் உடைய இதே மறைஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஹேண்ட்லூம் வீவர்ஸ் உடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய யுனிக் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து அலைவாக, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கிற மாதிரி விற்கிறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணணும். இந்த எக்ஸ்போ எல்லாம் அதுக்காக தான் இருக்குது. அதுக்காக நல்ல வேலை நடந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து இது பண்ணும்போது சில்க் போர்டில் இருக்கும்போது சில்க்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் ஹேண்ட்லூமில் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ், சில்க்கு, காட்டன், லினன், ஹெம்ப்பு, ஜூட்டு, உல், இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தானாக விளையிறது. மேன்மேட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இப்போ இந்த பாலியஸ்டர், பாலித்தீன், இது நைலான், இதெல்லாம் வரதெல்லாம் சிந்தட்டிக் ஃபைபருங்கிறது. இப்போ சிந்தட்டிக் ஃபைபர் வந்து முக்கால்வாசி பவர்லூமில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹேண்ட்லூமில் எப்போதுமே நேச்சுரல் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் யான். இதில் வந்து நமக்கு வந்து பவர்லூமில் வந்து ஹேண்ட்லூம் பீப்புள் போட்டியிடுறது ரொம்ப கஷ்டம். பவர்லூமில் கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான மீட்டர்ஸ் வந்து குறைஞ்ச சமயத்தில் குறைஞ்ச விலையில் ஒரே டிசைனில் பண்ணி தர முடியும். ஆனால் ஹேண்ட்லூமில் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம். ஆனால் யுனிக்னஸ் என்னென்னா, ஹேண்ட்லூமில் டிசைன்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம பண்ண முடியும். இப்போ எல்லாருமே ஜனங்கள் எல்லாருமே வந்து தனித்துவம் பற்றி நம்ம பேசுகிறோம். எல்லாருக்கும் வி வாண்ட் டு ஸ்டாண்ட் அபார்ட், தனியாக நமக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றோம். அப்படி நம்ம பண்ணணுன்னா ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வாங்கிறது நல்லது. ஏன்னா யுனிக்காக அவங்க ஒரு டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து யுனிக்னஸ், நீஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்லூமில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து வீவர்ஸுடைய லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். கிட்டத்தட்ட 79% வீவர்ஸ் அண்ட் அலைடு ஹேண்ட்லூம் தொழிலாளிகள் வந்து கிட்டத்தட்ட விமனாக இருக்காங்க. ஸோ விமனுடைய லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, யூனிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய கண்ட்ரியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட்லூமை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டு நாளைக்கு முன்னால் நீங்களும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இதில் வந்து இந்தியா வந்து ரொம்ப நல்லா பண்ணின்னு இருக்குன்னு. அதில் தமிழ்நாடு இஸ் ஃபஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம இன்னும் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வி லவ் டு கிவ் லாட் ஆஃப் பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டியோடு வந்து ஜனங்கள் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி பார்க்கணும் நீங்கள். ஏன்னா வந்து பவர்லூமில் வந்து வர பொருள்கள்லாம் வந்து ஹேண்ட்லூமில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்னா, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது நம்மளுடைய யுனிக்னஸ் நம்மளே வெளிக்கொண்டு முடியும். அட் த சேம் டைம் வீவர்ஸுடைய லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆக்சுவலி சில்க் போர்ட்லேருந்து நான் வந்து சில்க் மார்க் ப்ரொமோஷன் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் பாண்டி சார் கூட. அதில் வந்து ஆஸ் எ வீவர் நான் பயங்கரம் வந்து வீவருக்கு அவனுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நான் வந்து கிளஸ்டர் போயிட்டு பெண்டமிக் டைமில் எல்லாருமே கேட்டிருக்கேன், நம்ம வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது இந்தியன் சில்க் கேலரி. அது வந்து ஃப்ளோரிஷ் ஆகிட்டு இருக்கும். சென்னையில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன இங்கே மேடம் சொல்ல கரெக்ட்லி செட், அண்டர் ஒன் ரூஃப் யூ கேன் கெட் ஆல் தி ஃபேப், ஆல் தி சாரீஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது எல்லாமே ஒன் ரூஃபில் இருக்குது. அது அட்வான்டேஜு எங்கள் அதுக்கு இந்த ஆடி மாதம் இங்கே இந்த சாவன் மாதம் வருது. அது எல்லாமே எங்கள் சென்னை கன்சூமருக்கு நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கமெண்ட் சீ அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்கரேஜ் அவர் வியூவர்ஸ். தட்ஸ் ஆல்.
All over India, pan India. Okay, now we are moving to Bangalore for Varalakshmi Vratam. Then Onam, we are going to Cochin and all. Like again, then Pune and all. Like that. Everywhere the rotation. So round a year process. One city, one expo. One, that is. Chennai, in up to 24th work, only 6 days. Around 12, sir, maximum. Okay, thank you, sir. Requesting all the like Chennai ladies come and see the our exhibitions, like, no, and protect our handloom weavers, like, no.